ப்ரொஃபசர் சொன்னாலும் பசங்க சாரி கேட்காது சார். நீங்க தான் அவங்கள சாரி கேட்க வச்சிருக்கீங்க. என்ன ராகிங் பண்ணதால அவங்கள அடிச்சீங்க அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்க, அடிக்கலாம் இல்ல, சும்மா செல்லமா கண்ணத்துல தட்டினேன் அவ்வளவுதான். ஆமாமா பார்த்தேன், உங்க அஞ்சு விரலும் அவன் கண்ணத்துல பதிஞ்சிருக்கு. செல்லமா அடிச்சதுக்கே அஞ்சு விரலும் கண்ணத்துல பதிஞ்சிருமோ? செல்லமாவுக்காக நான் ஒருத்தனை செல்லமா அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இனிமே இந்த மாதிரியெல்லாம் அடிக்காதீங்க சார். பாவம் படிக்கிற பசங்க, ஏதோ ஜாலிக்காக அப்படி பண்றாங்க. என்ன கிண்டல் பண்றதால அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளவுதான். அதை நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். நீங்க இனிமே என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே அவங்க என்ன ரேக் பண்ணாங்கன்னா நானே அவங்களை பாத்துக்கிறேன். ஓ அப்ப சரி சார். இனிமே எனக்காக இப்படி காலேஜ் வாசல் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. நீங்க ஆபீஸ்க்கு போங்க சார். இனிமே ஆபீஸ்க்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? வீட்டுக்கு தான் போகணும். நாளைக்கு கிளாஸ் இருக்கா செல்லம்மா? இருக்கு. ஆனா நீங்க வரக்கூடாது. நான் வருவேன். உங்களை பார்க்க இல்ல, என் ஃப்ரெண்டு ப்ரொஃபசர் பிரேம பார்க்க வருவேன். நீங்க நிஜமாவே ப்ரொஃபசரை பார்க்க தான் வந்தீங்களா? ஏங்க உங்க மனசுக்கு தெரியும்ல நான் யாருக்காக வரேன்னு. நீங்க ப்ரொஃபசர்னு நினைச்சா ப்ரொஃபசர், உங்களை நினைச்சா உங்களை. செல்லம்மா சைக்கிள் வேணா நான் டிக்கில ஏத்திக்கிறேன், கார்ல ஏறுங்க, வீட்டுக்கு தானே போறோம். வேணாம் சார், நான் மலர ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வரணும். நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சார். செல்லம்மா இந்த ரோஜா இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. செடியில பூக்கிற எல்லா பூவுக்கும் கொடுத்து வைக்கிறது இல்ல, சில பூக்க மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கு. போறேன் சார். துணியிலை கொண்டு மார்பை மறைத்தாய், துணிவிலை கொண்டு மனதை மறைத்தாய், நேற்றோடு என்னை கண்டு மலர்ந்து விட்டாய், காற்றோடு மொட்டை.